وصار الأمور محدثاتها وكل محدثة بدعة
அவர்கள்
தூரமான வழிவேட்டிலே இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறார்? வழிவேட்டிலே இருக்கிறார் என்று அல்லாஹ் வந்தாரா? இந்த உலகத்திலே உலக இன்ப கோணங்கள் தான் எங்களுக்கு உண்மையான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு மறுமை வாழ்க்கையை அவர்கள் புறந்தள்ளி வாழ்கிறார்களே, அந்த சமூகத்தை பார்த்ததாக சொல்கிறார். இவர்கள் தூரமான வழிநாட்டிலே தூரமான வழி வேலையிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் வந்தாரா அடுத்த பறைக்காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் வந்தாரா அறிவிடவே, எனவே இன்று இந்த சமூகத்தை பொறுத்தவரையில், இன்றைய முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுமையை பற்றிய சிந்தனை அவர்களிடத்திலே வருவது கிடையாது. அவர்கள் இந்த உலகத்திலே பொருளாதார ரீதியாக முன்னேறியிருக்கிறார்கள். கல்வி மேம்பாட்டு செல்கிறது, கல்வி மேம்பட்டு செல்லும் வகையே இருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு துறைகளிலும் அவர்கள் மேம்பட்டு அவர்கள் பொருளாதாரத்திலும் ஏனைய சகல துறைகளிலும் அவர்கள் முன்னேறி கொண்டு சென்றாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே மறுமையை பற்றிய சிந்தனை கிடையாது. அவர்கள் இந்த எங்களுக்கு உண்மையான ஒரு இலக்காக இருக்கிற பிறரான இலக்காக இருக்கிற அந்த கூடத்துக்கான நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலை, அந்த தன்மை, அந்த எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வருவது கிடையாது. இதனால்தான் இன்று மனிதர்கள் இஸ்லாமிலே இன்று மனிதர்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகளும் பல குழப்பங்களும் இன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரத்தை அல்லாஹ்வுத்தாலா விளங்கியார்களே, நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உமருக்கு பத்தாறு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பேரீச்சமா ஓடைகளால் செய்யப்பட்ட பின்னப்பட்ட ஒரு பாயிலே படுத்து எழுப்புகிறார்கள், நிதிரை இருந்து எழுப்புகிறார்கள். நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியை பார்த்தால் அந்த ஈச்சமா ஓடைகளால் செய்யப்பட்ட அந்த பாயின் அடையாளங்கள் அவ்வாறே படைந்து காணப்படுகின்றன. இந்த உடையத்தை உமருக்கு பத்தாறு ரலியல்லாஹு அன்ஹு நோக்குகிறார்கள். நோக்கிவிட்டு நீங்கள்
எல்லாம் நாங்கள் மனதில் விட்டு ஏதோ காணோம் என்று எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த மறுமையை பற்றிய சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றதா என்பதை நாங்கள் ரொம்ப எங்களுடைய உள்ளத்தை கொண்டு கேட்டு பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றவர்களே, அல்லாஹ் தஆலா அது மற்றொரு அழுக்குமான வசனத்திலே கூறுகிறார், அவர்களுடைய உள்ளத்திலே மறுமையை நோக்கிய சிந்தனை அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியப்பட்டிருந்தன. அன்புக்கு
கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முன்னாடியாகவே அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்திலே படைத்ததற்கான நோக்கம் என்ன சொல்லலாம்? அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நாங்கள் உங்களை படைத்ததற்கான நோக்கம் இல்லா லியஅபுதூன், என்னை நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். நீங்கள் என்னை மாத்திரம் மிக தெளிவான முறையில் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த முறையில் என்னை நீங்கள் வணங்கி வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த மறுமை சிந்தனை வரும். அந்த மறுமை சிந்தனை உங்களிடத்திலே வறுமையானால் அந்த மறுமையுடைய தினத்திலே அந்த மக்களுடைய தினத்திலே நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு செல்வீர்கள். அந்த வாக்களித்து விட்டான் யார் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மிக தெளிவான முறையிலே அவர்கள் கூறிய அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடைமுறைப்படுத்தி யாரெல்லாம் நீங்கள் இப்படி இருக்க
கூடாது, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உலக இன்பங்களிலே மூழ்கியவர்களாக இறக்கக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கைக்காக தான் நபிகளாக நல்லதாருடைய அவர்கள் இந்த மதியத்தை அந்த சமூகத்துக்கு நபிகளாவுடைய அந்த சகாபாக்களுக்கு எட்டி வைக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாவுடைய செய்தி உண்மையாகி விட்டது தானே? நபிகளாவுடைய செய்தியை நபிகளா சொன்ன விடயம் இந்த சமூகத்திலே இருக்கிறதா இல்லையா என்று நாங்கள் முகவரோ சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று சமூகத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மறுமையை பற்றிய இடத்து அவர்களிடத்திலே கிடையாது. நான் மூலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கான காலநிலை அவர்கள் செய்வது கிடையாது. நான் உலகத்திலே நான் சிறந்த முறையில் வாழ்ந்து மறுமையிலே நான் மூலத்தை அடைய வேண்டும் என்ற ஏற்பாடுகளை அதற்கான அனைத்து விடயங்களையும் நாங்கள் உலகத்திலே செய்வதற்கு தவறிவிடுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் தஆலாவே, எனவே இப்படிப்பட்ட சமூகமாக நாங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எந்த சமூகத்தை விரும்புகிறானோ, எந்த சமூகம் இந்த உலகத்திலே அந்த மறுமையும் கூட இந்த லௌகீக பயன்களை இந்த பொருளாதார ஏழைய சந்த விடயங்களையும் அவர்கள் மறுமையும் கூட அவர்கள் நோக்குகிறார்களோ அந்த சமூகம் தான் வெற்றி பெற்ற சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட சமூகமாகத்தான் நாங்கள் வாழ வேண்டும், அப்படிப்பட்ட சமூகமாகத்தான் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் உருவாக்க வேண்டும், அப்படிப்பட்ட சமூகமாகத்தான் எங்களுடைய வாலிபர்களையும் நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் தஆலாவே, இன்றைய வாலிபர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சமூகத்திலே முதுகெலும்புகளாக திகழ்கிற இந்த வாலிபர்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் வாலிபர்களிடத்திலே பேசிக் கேட்டால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இவ்வாறான விடயங்களை சொல்லி தந்திருக்கிறார்களே, ஏனுடைய வாழ்க்கையிலே நீ அமல்படுத்துவது கிடையாது, ஏனை நடைமுறைப்படுத்துவதில்லை, ஏன் அல்லாமே நேரத்துக்கு தொழுகிறாயில்லை, ஏன் சகாத்து தொடுக்கிறாயில்லை, ஏன் நோக்கு முடிக்கிறாயில்லை என்று ஒவ்வொரு இமாதத்துடைய விடயங்களையும் அவனிடத்தில் நாங்கள் செய்தால் அவன் சொல்லுவான் என்ன தெரியுமா? அவர் சொல்லுவான், இந்த மனிதனுடைய கட்டங்களிலே மனிதனுடைய வாழ்க்கை கட்டங்களிலே அவனுக்கு முக்கியமான கட்டம் இந்த வாழ்வு பருவமாக இருக்கிறது, இந்த கட்டிடமை பருவமாக இருக்கிறது, இதிலே தானே நாங்கள் ஜொலி பண்ண முடியும், இதிலே தானே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், இதிலே தானே எங்களுக்கு நினைத்த மாதிரி வாழ முடியும் என்ற கேள்வி அவர்கள் ஏராளமாக கேட்கிறார்கள், இன்றளுக்காக கேட்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஒரு வாழ்வுகளை பொறுத்தவரையில் அந்த வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதிலே ஒரு விடயமாக சொல்லுகிறார்கள், ஷபாப தகவல் அகவி, உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் இந்த வாழ்வு பருவத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய சுதரும் பொருந்திக் கொள்ள அடிப்படையை நீ பயன்படுத்திக் கொள் என்று இந்த வாழ்வு சமூகத்தை பார்த்து நபிகளா சொன்னார்கள் தானே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரே, ஏன் எங்களுடைய வாழ்வுகள் இதை எடுத்துக்கொள்ள வளர்ந்து விட்டார்கள்? இந்த சமூகத்திலே பார்க்கிறோம், வாழ்வுதான் ஒழிக்கிறது, ஆனால் வாழ்வுகள் கடை தெருக்களிலே பதார்களிலே அலைமோதிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நேரத்துக்கு நேரம் அல்லாஹ்வை சொல்வதற்காக பள்ளி வாசலுக்கு செல்வது கிடையாது, அவர்கள் ரோட்டிலே அவர்கள் அந்த ரோடுகளிலே அவர்கள் அரட்டை அடித்த வண்ணம் காணப்படுகிற ஒரு அவலநிலையை இன்று இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், இவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள்
பார்த்து கவலையோடு தெரிவிக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த உலக மோகத்திலே நீங்கள் மூலம் கூடாதீர்கள் என்பதை நபிகளாக கல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள், வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறதோ, யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், நீங்கள் இந்த உலகத்திலே இதுதான் இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த பொருளாதாரம் தான் எங்களுக்கு இன்பம், இந்த பிள்ளை செல்வம் தான் எங்களுக்கு இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இவைகள் ஒரு போதும் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் தரமாட்டாது. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், பொருளாதாரமோ பிள்ளை செல்வமோ உங்களுக்கு பிரயோஜனம் அளிப்பது கிடையாது. இல்லா மன் அத்தல்லாஹு பிகல்பி சலீம், இறைவன் பெற்ற எந்த விதமான திருப்தியைக்கான அம்சங்களும் அல்லாஹ்வுக்கு உரணான எந்த விதமான அம்சங்களையும் தன்னுடைய உள்ளத்திலே படியதை காணாத மனிதன் அவன்தான் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்ற சமூகமாக மாறிவிடுவான். அவன்தான் அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளனாக கணிக்கப்படுகிறான். அவன் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே உண்மையான வெற்றியாளன் என்ற அந்த பட்டத்தை அறிந்து கொள்வானே தவிர, இந்த உலகத்திலே வெறுமனே லேபர் முஸ்லீம்களாக, வெறுமனே பெயர் தாங்கிய முஸ்லீம்களாக வாழ்ந்த எங்களுடைய இந்த முஸ்லீம் சமூகத்தை அல்லாஹு தஆலா ஒருபோதும் வெற்றியாளர்களாக மாற்ற மாட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய செயற்பாடுகள் மறுமையை நோக்கிய செயற்பாடுகளாக, அந்த குணத்தை நோக்கிய செயற்பாடுகளாக அமைந்திருக்கின்றன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கையை விட உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் சிறந்த வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான், குறிப்பிட்டு அவர் சொல்கிறான், யாருக்கு தெரியுமா, எல்லதீன தஃபாவின் ரப்பிஹிம், அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களே அவர்களுக்கு மிக சிறந்த வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் இந்த சோனத்தை நோக்கிய செயற்பாடுகளாக, அந்த மறுமையை நோக்கிய செயற்பாடுகளாக, எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த மறுமை வாழ்வுக்கு வெற்றி தரக்கூடிய செயற்பாடாக நாங்கள் அமைந்து இன்னையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய
எந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் எங்களுடைய உலகத்தின் சகல செயற்பாடுகளையும் அமைத்து அந்த உண்மையிலே உண்மையான மூமின்களுக்காக உண்மையான துறை விசுவாசிகளுக்காக அல்லாஹ்வினால் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த வெள்ளத்திற்கு தோன்றுகிற அந்த தோற்றத்தை அடைந்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற சமூகமாக மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக. الحمد لله رب العالمين.